Thirty-two. Dental cosmetics and esthetics. Yeah, ஒரு மிகப்பெரிய வெற்றி கூட்டணி அப்படின்னா அது பாரதி ராஜா இளையராஜா இவங்களுடைய காம்பினேஷனில் வெளிவந்த எல்லா படங்களுமே ஒரு மிகப்பெரிய ஹிட்னு சொல்லலாம் இப்போ வரைக்குமே அவங்களுடைய பாடல்கள் ரொம்ப பெரிய ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக அவங்க ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்குமே பேசாமல் தான் இருந்தாங்க ஆனால் இந்த ரீசன்ட் டைமில் இந்த லாக்டவுன் டைமில் ரெண்டு பேரும் அதாவது பாரதி ராஜாவும் இளையராஜாவும் தேனியில் மீட் பண்ணிக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதோட ஒரு ஃபோட்டோவை எடுத்து இன்டர்நெட்டில் போட்டிருந்தாங்க இப்போ வரைக்குமே அந்த பிக் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போறாரு அது யாருடைய கதை அப்படின்னா வெற்றிமாறனுடைய கதை தான் இந்த படத்தில் ராதிகா அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ண போகிறாங்க அதே மாதிரி லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் இந்த படத்தில் கமிட் ஆயிருக்காங்களா ஸோ நயன்தாரா கேமியோ அப்பியரன்ஸில் இருக்க போகிறாங்களா இல்லை ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது லேட்டரெலாம் ரிவால்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நம்முடைய இளையராஜா அவர்கள் தான் மியூசிக் பண்ணவும் போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு அதே மாதிரி யோசிச்சு ராதிகா இருக்காங்க பாரதி ராஜா சார் இருக்காங்க இளையராஜா சார் இருக்காங்க இந்த கூட்டணியில் இன்னொரு முக்கியமான ஆள் எஸ் நம்முடைய வைரமுத்து அவர்களும் இணைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எயிட்டிஸ்னுடைய மிகப்பெரிய வெற்றி கூட்டணி இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் பார்க்கறதுக்கு ஒரு கிஃப்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்துக்கு ஆத்தா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க